வணக்கம். ஜெயிலர், அசிஸ்டன்ட் ஜெயிலர், சப்இன்ஸ்பெக்டர் போன்ற காவல்துறை சார்ந்த அனைத்து தேர்வுகளிலும் தவிர்க்க முடியாத ஒரு டாபிக் தான் நாவரசு கொலை வழக்கு. அதை பற்றி நாம் இன்றைய வகுப்பிலே பார்ப்போம். நாவரசு கொலை வழக்கு இந்தியாவையே உலுக்கிய ஒரு சம்பவம். இந்தியாவின் மாநிலமான தமிழகத்தின் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் மருத்துவக் கல்வி கல்லூரியில் முதலாம் ஆண்டு ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவரான பொன் நாவரசு 1996 நவம்பர் 6 தேதி அன்று அதே கல்லூரியில் பயிலும் 2 ஆண்டு முதுநிலை மாணவரான ஜான் டேவிட் என்பவரால் ராக்கிங் செய்யப்பட்டு கொடூரமான முறையிலே கொலை செய்யப்பட்டார். இதை பற்றி தெளிவாக பார்ப்போம். பொன் நாவரசு வந்து முதலாம் ஆண்டு, நான் கூறியது போன்று முதலாம் ஆண்டு மாணவன், ராஜா முத்தையா கல்லூரியிலே பயிலக்கூடிய ஒரு மாணவன். இந்த கல்லூரியானது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் கீழ் வருவது. நாவரசு, பொன் நாவரசு நவம்பர் மாதம் 6 தேதி 1996 அன்று கொலை செய்யப்பட்டார். அந்த கல்லூரியிலேயே பயிலக்கூடிய 2 ஆண்டு முதுநிலை மாணவரான ஜான் டேவிட் அவரோடு இணங்க மறுத்ததால், ராகிங் இணங்க மறுத்ததால் தான் அவர் கொலை செய்யப்பட்டார். அவருடைய உடல் உறுப்புகளை, ஹிஸ் பாடி வாஸ் டிஸ் Membered and the body parts were scattered in different parts of Tamil Nadu. அதாவது அவருடைய உடல் உறுப்புகளை துண்டு துண்டாக வெட்டி எடுத்து ஆற்றில் வீசி எறிந்தார் ஜான் டேவிட். பல இடங்களிலே வீசி எறிந்தார் ஜான் டேவிட். உடல் உறுப்புகள் அடுத்த சில நாட்களில் பல்வேறு இடங்களிலிருந்து எடுக்கப்பட்டன. அவருடைய தந்தை பி கே பொன்னுசாமி அவர்கள் முன்னாள் வைஸ் சான்சலர், மெட்ராஸ் பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் வைஸ் சான்சலர் ஜான் டேவிட் வந்து அவருடைய சீனியர் மாணவர். இந்த பொன்னுசாமி, பி கே பொன்னுசாமி அவர்கள் ஜான் டேவிட் மீது அந்த கல்லூரியில வந்து கம்ப்ளைண்ட், போலீஸ் அந்த கல்லூரியில் இருக்க அந்த ஜான் டேவிட் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் நவம்பர் 10 தேதி பதிவு செய்தார். ஒரு சில நாட்களுக்கு பின்பு ஜான் டேவிட் சரண்டர் ஆனார். ஒரு நியர்லி எ வீக் இன்ட்ரோகேஷன் நடந்தது. அவருடைய கன்ஃபெஷன் அடிப்படையில் அந்த மர்டர் ஆனது நடைபெற்றது ராகிங், ராகிங்க்கு இணங்க மறுத்ததால் தான். போலீஸுடைய தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜான் டேவிட் அவரை அவரை கொடூரமான முறையில் தாக்கி ராகிங் செய்து அவருடைய விடுதி அறையிலே அவர் கொலை செய்யப்பட்டார். இதற்கான காரணம், ஜான் டேவிட் நாவரசை தன்னுடைய செருப்பை நக்குமாறு கூறியிருக்கிறார். அதற்கு மறுத்த நாவரசை கொலை செய்தார். இந்த ஜட்ஜ்மெண்ட், அதாவது வந்து கடலூர் ஹைகோர்ட், கடலூர் ஜட்ஜ் எஸ் ஆர் சிங்காரவேலு தான் இந்த வழக்கை விசாரித்தார். ஜான் டேவிட்டுக்கு கடலூர் நீதிமன்றம் 1998 மார்ச் 11 அன்று இரட்டை ஆயுள் தண்டனை விதித்தார். இந்த ஜட்ஜ், நீதிபதி எஸ் ஆர் சிங்காரவேலு அவர்கள் கூறுகையில், இந்த கொலையுடைய நோக்கம் என்னவென்றால், மற்ற ஜூனியர் மாணவர்களெல்லாம் இந்த ஜான் டேவிட் என்ற நபருக்கு கீழ்ப்படிதலாக இருந்தார்கள். இந்த ஜான் டேவிட் அந்த கல்லூரியிலே மிகப்பெரிய ஒரு ரவுடியாக தெரிந்தவர். அவருக்கு இணங்க நாவரசு என்ற மாணவன், முதலாம் ஆண்டு மாணவன் மறுத்திருக்கிறான். அது ஒரு ஈகோவாக மாறி கொலையில் வந்து முடிந்தது என்பதே எஸ் ஆர் சிங்காரவேலு அவர்களுடைய ஜட்ஜ்மெண்ட். இந்த கொலையுடைய மோட்டிவாக அவர் கூறுகிறார். இந்த ஒரு கொடூரமான இந்த சம்பவம், இந்த கொடூரமான ஒரு சம்பவத்தின் அடிப்படையில்தான் இந்தியாவிலே முதல் மாநிலமாக தமிழகத்திலே
ஆன்டி ராகிங் ஆக்ட், அதாவது தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ராகிங் ஆக்ட் 1997 நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல் மாநிலம் ராகிங்கை ப்ரொஹிபிட் பண்ண மாநிலம் தமிழகம், அதுவும் 1997. ஜான் டேவிட்டுக்கு கடலூர் நீதிமன்றம் 1998 மார்ச் 11 அன்று இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கியது. பின்பு மேல் முறையீட்டின் மூலம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அக்டோபர் 8, 2001 அன்று விடுதலை செய்யப்பட்டார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வழக்கு தமிழக காவல்துறையின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அதாவது மேல்முறையீடு செய்யப்பட்டு ஏப்ரல் 20, 2011 உச்சநீதிமன்றம் ஜான் டேவிட்டுக்கு அளிக்கப்பட்ட தண்டனையை உறுதி செய்தது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்தது. ஆனால் விதிக்கப்பட்ட இரட்டை ஆயுள் தண்டனையை அடுத்தடுத்து, அதாவது அடுத்தடுத்து அனுபவிக்காமல் ஒரே நேரத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தது நீதிமன்றம். தீர்ப்பை தொடர்ந்து காவல்துறையிடம் சரணடைந்த ஜான் டேவிட் தற்போது சிறையில் உள்ளார். இந்த கொலை செய்யப்பட்ட மாணவர் நாவரசின் தந்தை, அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், சென்னை பல்கலைக்கழகத்துடைய வைஸ் சான்சலர், முன்னாள் துணைவேந்தராக இருந்தவர், அதாவது பொன்னுசாமி அவர்கள், இவர் தங்களின் ஒரே மகனை இழந்ததால் நாவரசு, தன்னுடைய மகன் நாவரசு பெயரால் பெற்றோர் வருங்கால தலைமுறையினர் நல்லவர்களாக ஆகும் பொருட்டு பொன் நாவரசு அறக்கட்டளை என்ற அமைப்பை 1997 மார்ச் 19 துவங்கினார். இக்கொலை வழக்கின் பாதிப்புகளால் தமிழ்நாடு இந்த ஒரு ராகிங் சட்டத்தை 97 இயற்றி, தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ராகிங் ஆக்டை வந்து வெளியிட்டது அல்லது இயற்றப்பட்டது என்று கூறலாம். இது ஒரு கொடூரமான சம்பவம். இந்த கொடூரமான கொலையை பற்றி, கொலை வழக்கை பற்றி டிஎன்பிசியில் அடிக்கடி கேள்விகள் வருவதுண்டு. எனவே இதை படித்து வையுங்கள், நிச்சயமாக உதவும். ஐ வைண்ட் அப் த கிளாஸ். தேங்க்யூ.